இருக்கிற பைபிள்ல கவனிக்காத இருக்கிற ஒரு கேரக்டர். இதை பல வருஷத்துக்கு முன்பாக நான் சபையில ஒரு மணி நேர செய்தியாக எடுத்திருக்கிறேன். ஆனா இப்ப அதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம பார்க்க போறோம். ஒரு யாருக்கும் கவனத்துல வராத ஒரு கேரக்டர். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 19 அதிகாரம் 23-24 ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன். அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து, அதாவது கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிடுச்சு. பயங்கர கலகம் ஆயிடுச்சா, இங்க எபேசு பட்டணத்துல பெரிய கலகம் ஆயிடுச்சு. சில பட்டணத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். சமாரியாவிலே பிலிப்பி போன போது பெரிய சந்தோஷம் உண்டாச்சு. ஆனால் பவுல் வந்து இங்க ஊழியர் செய்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எபேசு பட்டணத்துல கலகம் உண்டாயிடுச்சான். எப்படி எனி ஏன் இந்த கலகம் வந்துச்சு அப்படின்னா, தேமேத்திரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாடின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். இவனை பத்தி பாத்தீங்கன்னா 29 வசனம் வரைக்கும் தேமேத்திரியு இவன் ஒரு தட்டான் ஆசாரின்னு சொல்றல நகை செய்யறான். அந்த மாதிரி தட்டான் இவன் என்ன செய்யறான், இவனுடைய வேலை என்னன்னா, எபேசுவிலே ஒரு தேவதை, பிரபலமான தேவதை, அதுதான் தியானாள். அதுதான் இன்னைக்கு நம்ம ஸ்டைலா எல்லாம் டயானா டயானான்னு இருக்கிறாங்க. புரியுதுல, டயானான்ற பெயருடைய அர்த்தமே இந்த தியானான்ற தேவதை தான். நீங்க நிறைய கிறிஸ்தவரோட டயானான் பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா, அது வந்து வேற ஒன்றும் இல்லை, தியானாள் தான். அப்போ இந்த தியானாள் ஒரு பெரிய துர்தேவதை. அந்த தேவதைக்கு வந்து ஏராளமான பக்தர்கள் எபேசுல இருக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா எபேசு பட்டணம் அந்த தேவதையினால், அந்த வணக்கத்தினால் நிறைஞ்சிருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தெய்வமாய் அது பார்க்கப்பட்டுச்சு. அந்த தேவதை அவ்வளவு ஃபேமஸா இருந்ததுனால அதற்கு கோயில், பெரிய பிரம்மாண்டமான கோயில் வந்து எபேசு பட்டணத்துல இருந்துச்சு. ரொம்ப பிரம்மாண்டமான கோயில். அதை குறித்து சரித்திரம் எல்லாம் சொல்றது மிக என்ன சொல்ற மிகப்பெரிய அளவுக்கு என்ன சொல்ற எல்லாம் ஆச்சரியப்படத்தக்க விதத்துல மிக பிரம்மாண்டமான கோயில் அதுக்கெல்லாம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட கோயில்ல இருந்து ஏராளமான ஜனங்கள் அதை வணங்கி மிகப்பெரிய தேவதையாக பார்க்கப்பட்டுச்சு. அந்த தேவதையை வணங்குகிறதற்கு ஜனங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருந்ததுனால இந்த தேமத்திரி எப்படிப்பட்டவன் கேட்டீங்கன்னா, அதே மினியேச்சர் மாடல் செய்வானா வெள்ளியினால, சின்ன சைஸ்ல அந்த கோயில் மாடல சின்ன சைஸ்ல செய்து அவன் விற்கிறவன். இது தொழிலுக்கு அமோக வரவேற்பு. இவன் மட்டுமல்ல, இவன் பார்த்தீங்கன்னா தொழிலாளிகளுக்கு மிக ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். இவனே ஒரு தட்டான் தியானாளின் கோவில்களைப் போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். அப்படி என்ன தெரியுமா, இது இவன் வந்து ஒரு ஹோல்சேல் டீலர்கள். இந்த கோயிலை வந்து செய்யறதுக்கு வடிவமைத்து கொடுத்து மிகப்பெரிய அளவுக்கு இவன் பெரிய வியாபாரி. இவனால வந்து ஜனங்களுக்கு செய்து சப்ளை பண்ண முடியல. அதனால நிறைய தொழிலாளிகளுக்கு இவன் வேலை கொடுத்து அவங்களுக்கு செய்து கொடுக்க வச்சு அதை வாங்கி இவன் விற்கிறான். நிறைய தொழிலாளிகளுக்கு இவன் வேலை கொடுக்குறான். அப்போ இவன் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் தேனாளுக்கு. அப்போ இவனுடைய தொழில் அவ்வளோ பிரபலமா இருக்குது. ஏராளமான ஜனங்கள் ஒவ்வொரு வீட்லையும் இந்த தேனான் கோயில் மாடல் வச்சிருக்கிறாங்க, அதை வச்சு வணங்குறாங்க. அப்படிப்பட்டதான தேனாளை வைத்து பெரிய பிஸ்னஸ் பண்ணிருக்கிறான். இவன் மூலமா நிறைய பேர் பிழைச்சிருக்கிறாங்க, நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறான், நிறைய பேர்களுக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுத்து அவங்களை செய்ய வைத்து அதை வாங்கி வித்துருக்கிறான். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பவுல் வந்து அங்கே எபேசு பட்டணத்துல ஊழியர் செய்யும் பொழுது நிறைய ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாம் இயேசு கிறிஸ்துவன் வந்த உடனே தேனாம் கோயிலுடைய பிசினஸ் அடி வாங்குது. தேனாம் கோயிலுடைய பிசினஸ் அடி வாங்கினோட என்ன செய்யலாம், உடனே இவன் மனம் திரும்பி இருக்கணும். ஆனா இவனுடைய நோக்கம் எல்லாம் பிசினஸ் தான், பிசினஸ் மேன். அதனால இவன் என்ன செய்யலாம், ஜனங்களை தூண்டி விடுறான். மற்ற ஜனங்களை நம்முடைய தேவதையாகிய தியனாலே ஜனங்கள் மறந்து போகும் அளவுக்கு இந்த பவுல் என்கிறவன் செய்கிறான் என்று சொல்லி ஒரு கலகத்தை மூட்டி விட்டு பவுலுக்கு விரோதமாய் ஜனங்களை தூண்டி விடுறான். பவுலை கொலை செய்யறதுக்கு ஜனங்கள் எழுப்பும் அளவுக்கு ஒரு மத கலவரத்தை தூண்டி விட்டான். மத கலவரத்தை தூண்டி விட்டு பவுலை கொல்றதுக்கு ஜனங்கள் தேடுறாங்க. அவன் சொல்றது மாதிரி 27 வசனத்தினால்
நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் ஏறிட்டு இருக்கிறதே அல்லாமல் மகாதேவி ஆகிய தேனானுடைய கோயில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவருடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாயிருக்கிறது. ஹோல் ஏசியால இந்த தேனாள் வந்து ஃபேமஸ் ஆகிருக்குது. இந்தியாவோட இருந்திருக்கும், யோசிப்பாரு, ஹோல் ஏசியால ஆசியா முழுமையிலும் இந்த தேனால் வழங்கப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, பூச்சக்கரம் மற்ற காண்டினன்ஸ்ல கூட முழு பூமி முழுவதிலும் இந்த தேனாளை பத்தி ஃபேமஸ் ஆகிருக்குது. ஆசியா முழுவதிலும் தேனாளுடைய வணக்கம் இருந்திருக்குது. அவ்வளவு பெரிய அளவுக்கு அது ஒரு தெய்வமாய் பார்க்கப்பட்டிருக்குது. இவன் உடனே மத கலவரத்தை தூண்டி என்ன செய்யறான், இந்த தேனாளுடைய பெயரை மறந்து போகும்படிக்கும் செஞ்சவன் கொடுத்து சொல்லி மத கலவரத்தை கிளப்பி விட்டான். கிளப்பி விட்டு கடைசியில ஜனங்கள்லாரும் எரிச்சு அவனுக்கு சப்போர்ட் ஆயிட்டாங்க. அவர்கள் இதை கேட்டு கோபத்தினால் நிறைந்து 28 எபேசியருடைய தேனாளை பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். தங்கள் தெய்வத்துக்கு ஆக என்ன செய்யறாங்க பாருங்க, ஜனங்க வருஜு கட்டிட்டு சண்டை போடுறாங்க. பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. 29 எபேசு பட்டணம் ஃபுல்லா கலகம் ஆயிடுச்சு. பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துறையை வந்த மக்கதோனியராகிய காய்வையும் அரிஸ்தர்க்கவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமணப்பட்டு அரங்கசாலைக்குள் பாய்ந்து ஓடினாங்க. இவங்களை அடிச்சு கொள்றதுக்கு கூட்டம் எழுப்பிடுச்சு. பவுலுக்கு ரெண்டு பேர் துணைய வராங்க, அவங்களும் இழுத்துட்டு ஓடுறாங்க. அந்த மாதிரி பயங்கர கலவரம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? தேமேத்ரி. தேமேத்ரி இவ்வளவு பெரிய கலகக்காரன், விக்கிரகத்தை செய்கிறவன், விக்கிரக கோயில்களை மினியேச்சர் மாடல் செய்கிறவன். அவனுடைய தொழிலே அவனுக்கு தெய்வமா பாக்குறான், அதை வச்சு நல்ல பிசினஸ் பண்றான். அதற்கு பவுலுடைய ஊழியம் இடையூறு உண்டாக்கிறது பார்த்த உடனே கலகம் பண்ணி பவுலுக்கும் அவருடைய கூட இருந்தவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கிடப்பும்படி பட்டணத்திலே கலவரத்தை கிளப்பி விட்டுறான். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன் தான் தேமேத்ரி. சரியா, இப்ப இந்த தேமேத்ரி பத்தி இன்னொரு குறிப்பு சொல்றேன். நான் முந்தைய பேசின அந்த ரெக்கார்டிங் இருக்கான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இப்பொழுது அவரை பத்தி இன்னொரு வேற பகுதி நான் காட்டுறேன். 3 யோவான் 12 அவர் ஒரே அதிகாரம் 12 தேமேத்ரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவர். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். யோவான் தன்னுடைய நிருபத்துல இதே தேமேத்ரியை பத்தி எழுதுற, தேமேத்ரியும் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன், நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர். இப்ப பாத்தீங்கன்னா அந்த தேமேத்ரியும் ரட்சிக்கப்பட்டுட்டான். ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் புகழ்ந்து பாராட்டுகிற அளவுக்கு சாட்சி உள்ளவன் ஆயிட்டான். வேத வசனம் அவனை குறித்து சாட்சி கொடுக்குது. அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, யோவான் சொல்றாரு, நாங்களும் தேமேத்ரியை பத்தி சாட்சி கொடுக்கிறோம், ரொம்ப அருமையான மனுஷன். எப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் எப்படி ஆக்கியிருக்கார் பாருங்க. பவுல் ஊழியம் செய்த பொழுது பட்டணத்துல கலகத்தை கொண்டு வந்த தேமேத்ரியும் இப்ப எல்லா நாளும் நற்சாட்சி பெறுகிறான். குறிப்பா யோவான் அப்போஸ்தலனே சொல்றாரு, நாங்க சாட்சி கொடுக்கிறோம், தேமேத்ரியும் ரொம்ப நல்லவன்றாங்க. எப்படிப்பட்டவனையும் எப்படியும் மாற்ற வல்லவர் நம்முடைய ஆண்டவர் இல்லையா? இதுதான் ஆண்டவருக்கு சாட்சி. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்பதற்கு இதுதான் சாட்சி. தேமேத்ரியை எவ்வளவு அழகா கர்த்தர் ரட்சித்து அப்போஸ்தலன் பாராட்டுகிற ஒரு நபராக அவன் மாறிட்டான் பாத்தீங்களா. கலகக்காரன் இருந்தவன் எப்படி கர்த்தர் மாத்திருக்கார் பாருங்க. அதனாலே நாம இன்னும் உற்சாகத்தோடு ஊழியர் செய்வோம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னும் வல்லமையோடு கர்த்தருக்கு நாம் ஊழியர் செய்வோம். ஜபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உனக்கு நன்றி. தேமேத்ரியை போன்ற கலகக்காரர்களையும் ரட்சித்து எவ்வளவு நல்ல சாட்சி உள்ள தேவ மனுஷர்களாய் நீங்க மாத்திருக்கிறீங்க அப்பா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசுராஜா, நாங்கள் ஊழியம் செய்து ஏராளமான ஜனங்களை உமண்டையில கொண்டு வர எங்களை பயன்படுத்த நீங்க வல்லவரா இருக்கீங்க, அதற்காக சோத்திரம். நிச்சயம் இந்த காரியத்தை எங்கள் ஒவ்வொருவரை கொண்டு நீங்க செய்ய போறீங்க, இந்த கடைசி நாட்களில் செய்ய போறீங்க, அதற்காக சோத்திரம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீங்களே மகிமைப்படுவதற்காக சோத்திரம் சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.